ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வனிதா கிச்சன்ஸ்லாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, வீட்டில் மீந்த இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு 3 கரண்டி இட்லி மாவு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா மார்னிங் வந்து டிஃபன் பண்ணதோ கொஞ்சம் மாவு மீறும் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஈவினிங் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த 3 கரண்டி இட்லி மாவுக்கு வந்து 2 டம்ளர் ரவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 2 டம்ளர் ரவைக்கு வந்து சமமாக ஒரு 2 டம்ளர் சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டிருக்கோம், ஸோ அதனால் வந்து அதுலேயே வந்து நிறையா தண்ணி விடும். அதனால் வந்து நம்ம பார்த்து தாங்க தண்ணி வந்து விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து கலரி எடுத்துக்கலாம். ஏன்னா ரவை வந்து நம்ம வந்து முழுசாக போட்டனால வந்து ஒரு 1/2 ஹவர் ஊற வைங்க. ஊறினதுக்கு அப்புறமா 1 டம்ளர் மைதா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 1 டம்ளர் மைதா வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நல்லா திக்கான வந்து மாவு வரணும், நல்லா திக்காக இருக்கணும். அதாவது இட்லிக்கு ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி திக்காக வரணும். பாருங்கள், இந்த மாதிரி திக்காக வந்ததும் நம்ம வந்து ஆயில் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஊற்றுனதும் வந்து பூரி வந்து புசு புசுன்னு வர மாதிரி அழகாக உப்பி வந்திருக்கு. நல்லா உதிரல மா வந்து உதிரல, நல்லா கரெக்டான பதம் இருக்குங்க. இந்த மாதிரி கரெக்டான மாவில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அழகாக வரும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருக்க மா வந்து எடுத்து இந்த மாதிரி ஊற்றி இது பண்ணிக்கலாங்க. நல்லா பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்டியாகவும் இருக்குங்க. நல்லா அப்போ மாதிரி சூப்பராக அழகாக வந்திருக்கு, பார்க்கவும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து நல்லா வந்து வடிகட்டி நல்லா வந்து ட்ரிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எண்ணெயெல்லாம் நல்லா இதுவாக வந்துடும். அதாவது வீட்டில் இருக்கிறத வச்சு ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது. பாருங்கள், ரவை வந்து இதில் வந்து என்னென்னா, ரவை வந்து நம்ம அரைக்கலை, முழுசாக தான் போட்டிருக்கோம். அதனால் வந்து மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.